இன்று பல்வேறு கிறிஸ்தவ ஆலயங்களில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு ஊர்வலத்தில் கிறிஸ்தவர்கள் குருத்தோலைகளை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்களால் அனுசரிக்கப்படும் தவக்காலம் கடந்த பிப்ரவரி 22 துவங்கியது. 40 நாட்கள் அனுசரிக்கப்படும் தவக்காலத்தில் இயேசுவின் சிலுவை மரணம் உயிர்ப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய கடைசி வாரம் புனித வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த புனித வாரத்தின் முதல் நாள் குருத்தோலை ஞாயிறு எனப்படுகிறது. இந்த நாளன்று கிறிஸ்தவர்கள் கைகளில் குருத்தோலையை ஏந்தியவாறு ஊர்வலமாக செல்வர். இந்நிலையில் கோவை காந்திபுரம் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் சார்பில் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம் ஆலயம் முன்பாக துவங்கியது. இதில் ஆயர் தலைவர் டேவிட் பர்னபாஸ் தலைமை தாங்கினார். செயலாளர் ஜெயச்சந்திரன், பொருளாளர் ரவி இன்பசிங், உதவி ஆயர் பாபி ஹால்பர்ட் ஜோசப், சபை ஊழியர் ரேலி ஸ்டீபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காந்திபுரம் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் இருந்து துவங்கிய இந்த ஊர்வலத்தில் ஏராளமான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் குருத்தோலைகளை கையில் ஏந்தி கொண்டு ஓசானா ஓசானா என்னும் இயேசுவின் திருநாமத்தை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலம் 5வது வீதி மற்றும் முக்கிய வீதி வழியாக சென்று ஆலயத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. வருகிற 7ஆம் தேதி புனித வெள்ளி அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் அதைத் தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி இயேசு உயிர்த்தெழுந்ததை கொண்டாடும் வகையில் ஈஸ்டர் பண்டிகை தேவாலயங்களில் கொண்டாடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக கிறிஸ்தவ வரலாற்றிலே குருத்தோலை பவனி என்பது ஒரு மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசுவானவர் இந்த உலகத்திற்குள்ளாக பவனியாக சென்று இந்த உலகத்தினுடைய மக்களுடைய நம்பிக்கை சிறப்புறுவதற்கு ஒரு விடுதலை பவனியாக அவர் ஏற்படுத்தி இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்தார். இந்த உலகத்தின் மக்களுடைய வாழ்வு நம்பிக்கையோடு கொண்டிருக்க வேண்டும், பாகுபாடற்ற அநீதியற்ற ஒரு சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பவனியை இயேசுவானவர் 2000 ஆண்டுகள் முன்பதாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இந்த வரலாற்றினுடைய நிகழ்வு ஒரு விடுதலையின் பவனியாக, நம்பிக்கையின் பவனியாக, அனைத்து மக்களுடைய வாழ்விலையும் வாழ்வு சுதந்திரம் பெற வேண்டும் என்று அமைதியின் பவனியாகவும் ஒரு அன்பின் பவனியாக இந்த உலகத்துக்குள்ளாக ஏற்படுத்தப்பட்ட இந்த நிகழ்வு என்பது இன்றைக்கு 2023ஆம் ஆண்டிலே இந்த நாளிலே இந்த குருத்தோலை பவனியை சிஎஸ்ஐ கிரைச்சர்ச் காந்திபுரம் திருச்சபையின் சார்பாக இதை நடத்துகிறோம். இந்த பவனின் வழியாக அனைத்து மக்களுடைய சமத்துவமும் சமாதானமும் அன்பும் நிலைநிறுத்துவதற்கென்று சமாதான பவனியாக இந்த உலகத்திலுடைய விடுதலையாக இந்த நிகழ்வை ஏற்படுத்துகிறோம். இந்த நாள் இந்த இடத்துல இந்த இடம் மட்டுமல்ல, இன்றைக்கு உலக கிறிஸ்துவ அனைத்து மக்களுடைய வாழ்விலையும் இந்த குருத்தோலை பவனி தங்களுடைய கரங்களிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இந்த சமாதானத்தை வெளிப்படுத்துகின்ற, சமநிலை ஏற்படுத்துகின்ற, சமத்துவமான அன்போடும் அநீதியற்ற நிலை இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பவனியை இயேசுவானந்த உலகத்துக்குள்ளாக ஏற்படுத்தினார். அதே சமாதானம், அதே சமத்துவம், அன்பும் அநீதியற்ற நிகழ்வு இந்த நாடு முழுதுமாய் நிகழ வேண்டும் என்பதற்காக இந்த விடுதலை பவனியை குருத்தோலை பவனியாக ஆரம்பிக்கின்றோம். இந்த பவனியின் வழியாக அனைத்து மக்களுக்கும் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி, இயேசுவானந்த உலகத்துக்குள்ளாக அமைதியை கொண்டு வந்தார், சமாதானத்தை கொண்டு வந்தார், இந்த உலகத்துக்குள்ளாக ஒரு விடுதலை ஏற்படுத்தி கொடுத்தார். அனைத்து மக்களும், சிறு பெண்களும், பெண்களும், வாழ்வற்ற மக்களும், அனைத்து மக்களுடைய வாழ்வில் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற இந்த பவனி என்பது வலியுறுத்துகிறது. அப்படிப்பட்ட பவனி எங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் ஒரு விடுதலையை சார்ந்த ஒரு பவனியாக இருக்க இந்த பவனி மிகவும் பொருளாக இருக்கிறது என்பதை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.